ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து நான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். லாங் டிஸ்டன்ஸ் எதுக்கு விட்டேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால், அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டோம். இனிமேல் நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து என் பசங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலி இலை ஊற்றலான்னு வாலேஜா போயிட்டு இருக்கோம். அந்த ட்ராவல் விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என் பசங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி வந்து மஞ்சள் காமாலி எல்லாம் ஊற்றலான்னு நாங்கள் வாலேஜ் போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இலை எப்படி ஊற்றுறாங்கன்றத வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறைய நான்வெஜ் எல்லாம் எடுப்பாங்க, அதனால் இந்த ரோட்டு வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் கடை இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம். பாருங்கள், ஒரு லேடி தான் மீன் கட் பண்ணுறாங்க. மீன் எல்லாமே உயிரோட இருக்குது பாருங்கள். வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் மீன் எல்லாம் கிடையாதுங்க, குளத்தில் மீன் பிடிச்சி உயிரோட மீனே விற்பாங்க. பாருங்கள், ஒரு லேடி தான் மீன் வந்து கட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய வெரைட்டியான மீன் எல்லாம் இருந்துச்சுங்க. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மீன் கடை இருந்துச்சுங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் எடுத்தேன். இந்த டைம் வந்து நிறைய மழையான்றதுனால எல்லாமே ரொம்ப பசுமையாக இருந்துச்சுங்க. பிளேஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் போகாதீங்க, ஸ்லோவாக போங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாலாஜா கிட்டே நாங்கள் வந்துட்டோம். மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் அளவுக்கு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி உள்ளே போயிட்டோம், அதனால தான் எங்களால் சீக்கிரம் வர முடிஞ்சுது. பாருங்கள், நான் வந்து காமிக்கிறது வந்து இலை கொடுக்குற பிளேஸ் கிட்ட தான் நான் காமிக்கிறேன். ஆனால் 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் பாலாடில் கொடுக்குறாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற இடங்க. கரிசலாங்கண்ணி வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்றதுனால குழந்தைங்க வந்து பசி தீவனம் வந்து அதிகமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் டம்ளரில் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாலாஜால் வந்து இப்படி தான் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.